எண்ட் வயசு சாப்பில் வந்து எம்பியன் வந்து எக்ஸ்பீரியட் அப்படின்ற மாதிரி வந்து வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அதை எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இண்டோவைசஸ் ஆப்பில் நீங்கள் வந்து எம்பிஎன் என்டர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிஎன் வந்து எக்ஸ்பிரட் அப்படின்ற மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா நம்மளால் வந்து லாகின் பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து என்ன எம்பிஎன் வந்து போட்டிங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு எம்பிஎன் அப்படின்ற அந்த பாக்ஸில் என்டர் பண்ணிட்டு இங்கே வந்து நியூ எம்பிஎன் வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. நியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிஎன் வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் கன்ஃபார்ம் கேட்டிருப்பாங்க, அதே பின்னே நீங்கள் என்டர் பண்ணிட்டு சேஞ்ச் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்பிஎன் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகிடும். அண்ட் மெயின்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓல்டு பின் என்ன வந்து கொடுத்துருக்கீங்களோ அதே வந்து நியூவில் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. அதனால் வந்து நியூவில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பின் வந்து கொடுக்கணும். அண்ட் மெயின்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்பராக வந்துருக்கணும், 4 டிஜிட்டில் வந்து இருக்கணும். ஸ்பெஷல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, கம்ப்ளீட்டாக நம்பரில் இருக்கணும். அதெல்லாமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மெயின்லி நீங்கள் எம்பிஎன் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே நோட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. ஸோ அதை கம்ப்ளீட்டாக ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து பெஸ்ட்டாக வந்திருக்கும். ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ நீங்கள் திருப்பி ஆப்பில் போயிட்டு நீங்கள் வந்து எம்பிஎன் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து லாகின் ஆகாது. திருப்பியும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் பின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைர்ட் அப்படின்ற மாதிரி வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து இண்டோவைசஸ் ஆப்பில் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறப்ப ட்ரான்சாக்ஷன் பின் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க, அதையும் நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பின்னையும் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து மாற்ற சொல்லுவாங்க. அது ஓல்டு பின் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஓல்டு பின் என்டர் பண்ணிட்டு நியூ பின் என்டர் பண்ணி திருப்பி நியூ பின் என்டர் பண்ணி அதுக்கப்புறம் சேஞ்ச் வந்து கொடுத்துர்லாம். அப்படி ட்ரான்சாக்ஷன் பின் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை வந்து எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். எம்பிஎன் தெரியலனாலும் அதை ரீசெட் பண்ணுறதை பற்றி போட்டிருக்கோம். ட்ரான்சாக்ஷன் பின் தெரியலனாலும் அதை எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மெயின்லி நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பின் வந்து சேஞ்ச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா எம்பிஎன் வந்து என்ன பின் கொடுத்தீங்களோ அதே பின் வந்து ட்ரான்சாக்ஷன் பின்லேயும் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது சரி வராது. எம்பிஎன் வேறு இருக்கணும், ட்ரான்சாக்ஷன் பின் வேறு இருக்கணும். அதனால் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் மெயின்லி கீழே பார்த்தீங்கன்னா வந்து நோட் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் ஒன் டைம் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரான்சாக்ஷன் பின் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து பெஸ்ட்டாக வந்துருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரான்சாக்ஷன் பின் சக்ஸஸ்ஃபுல்லி சேஞ்சுன்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பியும் உங்களோட இண்டோவைசஸ் ஆப்பில் நீங்கள் எம்பிஎன் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இண்டோவைசஸ் ஆப்பில் வந்து எம்பிஎன் எக்ஸ்பிரிட் ஆகிருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.